ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எதையோ பேன் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு கிராமத்தில் ஆண்களே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட கிராமத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கென்யாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் சம்புருங்கிற பழங்குடியின மக்கள் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலத்திலிருந்தே அவங்க பெண்களை ரொம்ப இழிவான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுவே காலப்போக்கில் அந்த வில்லேஜில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துட்டு வருது. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற ஆண்கள் பெண்களை ரொம்ப அடிமையாக நடத்த ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் பார்த்து அனுபவித்த ஒரு பெண் எல்லா பெண்களோட சுய மரியாதைக்காகவும் அப்புறமா அவங்களை அடிமை மாதிரி நடத்தக்கூடாதுன்னு தனி ஒரு ஆளாக எதிர்த்து நின்று போராடுறாங்க. ஆனால் அந்த பெண்ணை அங்கே இருக்கிற ஆண்கள் மாட்டு அடிக்கிற மாதிரி அடித்து போட்டுடுறாங்க. ஆனாலும் அந்த பெண் பணம் தளராமல் மீண்டும் பெண் உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட பேர் தான் ரபேகா லோலோசோலி. இவ்வளோ பாதிக்கப்பட்ட ரபேகா இப்படிப்பட்ட ஆண்கள் கூட வாழறதுக்கு நம்ம தனியாகவே வாழ்ந்துடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் அந்த கிராமத்தில் ஆண்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆண்கள் துணை இல்லாமலேயே நம்மளாலையும் வாழ முடியும்னு பெண்களுக்காகவே ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க. அந்த கிராமத்தோட பேர் தான் உமோஜா. உமோஜா கிராமம் 1990 ரபேகாவில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நல்லபடியாக நடத்திட்டு வராங்க. இந்த உமோஜா கிராமத்தை 15 பெண்கள் கொண்ட குழுவோடு தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கணவனால் கைவிடப்பட்ட அப்புறம் சில தப்பான ஆண்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான். இது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணம் செஞ்சுக்க பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வர பெண்களுக்கும் இவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க தங்கிறதுக்கு அந்த கிராமத்தில் கிடைக்கிற சில மூங்கில் கட்டை, மாட்டு சாணம், அப்புறம் சில கயிறுலாம் வச்சு இவங்களே ஒரு வீடை கட்டிப்பாங்க. இங்கே இருக்கிற பெண்கள் அவங்களோட வருமானத்துக்கு பாரம்பரிய தொழிலான மணியால் செய்யப்பட்ட கலைப்பொருட்களை வெளியாளங்களுக்கு போய் விற்று அதில் வர வருமானத்தில் அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. சில நேரம் வெளிநாட்டில் இருந்து வர டூரிஸ்ட் ஆண்கள் இருக்கிற கிராமமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உமோஜா கிராமத்தை பார்க்க வருவாங்க. இதுலேயும் பெண் டூரிஸ்ட் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இறப்பவும் டூரிஸ்ட் இந்த மக்கள்கிட்டே இருந்து அவங்க செஞ்ச கலைப்பொருட்களை விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தில் அந்த உமோஜா கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் 10% பணத்தை உமோஜாவோட வளர்ச்சிக்காக ஒதுக்கி வைப்பாங்க. இந்த பணத்து மூலமாக அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்கூலை அவங்களே உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெளி கிராமத்தில் இருந்தும் குழந்தைங்க இங்கே வந்து படிக்கிறதுக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அப்புறம் இந்த வில்லேஜ்குள்ளே தான் ஆண்கள் வரக்கூடாதுன்னு சட்டமே தவிர இங்கே இருக்கிற பெண்கள் வேறு வில்லேஜ்க்கு போய் ஆண்களோட பழகலாம். ஆனால் யாரையோ அவங்க வில்லேஜ்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த கிராமத்தை 1990 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. 2015 எடுத்த கணக்கீடின்படி இந்த கிராமத்தில் 47 பெண்களும் 200 குழந்தைகளும் வாழ்ந்துட்டு வராங்க. தனி ஒரு ஆளாக நின்று அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் துணை இல்லாமல் இப்படி ஒரு கிராமத்தை உருவாக்குன ரபேகா லோலோசோலி உண்மையிலே கிரேட்னு சொல்லணும். இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.